ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും ഉങ്ങളുടെ വംശാവലി ദൈവമാക വിളങ്ങക്കൂടിയ കുലദൈവ അരുളും കഷ്ടകാലങ്ങളെ ദുഷ്ടമാക്കൂടിയ ഇഷ്ടദൈവ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്കൽ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. ഐന്ന് പത്ത് 2019 വികാരി വരിടം പുരട്ടാസി മാതം 18-ാം തീയതി സനിക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി സപ്തമി. പിൽപ്പകൽ 3:12 പിൻപ് അഷ്ടമി. നക്ഷത്രം മൂലം. മാലൈ 6:54 പിൻപ് പൂരാടം. നല്ല നേരം കാളെ 7:45 to 8:45 വരെ. മാലൈ 3:00 to 4:00 വരെ. രാഹുകാലം കാളെ 9:00 to 10:30 വരെ. യമകണ്ഠം മദ്യം 1:30 to 3:00 വരെ. കുളികൈ കാലം കാളെ 6:00 to 7:30 വരെ. ഇന്നയ സന്ദ്രാഷ്ടമ നക്ഷത്രങ്ങൾ രോഹിണി മൃഗശീരിടം. വാണവിയൽ ശാസ്ത്രത്തെ ഉള്ളടക്കിയ എൻഗണിത ശാസ്ത്രപ്പടി പിറപ്പ് എൻ 5, വിധി എൻ 9. പഞ്ചഭൂത ശാസ്ത്രപ്പടി കീഴ് നോക്കു നാളാകിയ ഇന്നയ നാളിൽ 27 നക്ഷത്രങ്ങളെ ഉള്ളടക്കിയ 12 രാശികൾക്കാണ് ദിനപ്പലങ്ങളെ പാക്കലാം. மேதை தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மன உறுதி அதிகரிக்கும். பெண்கள் மீதான பாசமும் நேசமும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப பாசமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6-ஆம் இடத்துல மாதி பகவான் இருக்கிறதால அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பான செயல்பாடுகளால் திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆறுதல் சொல்லும் மனிதர்களை விட அவமானப்படுத்தும் ஆட்கள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானத்தை கடைபிடித்து உதாரணமாக திகழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதாரண தொழிலாளியாக உள்ளவக கூட முதலாளியாக மாறக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் உருவாகும். வாடகை ஓட்டுநராக உள்ளவர்கள் வந்து சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய தகுதியை பெற முடியும். ஏற்கனவே வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த வாகன கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4-ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லா நேரங்களிலும் உண்மையாக இருப்பவர்கள் சில நேரங்களில் கோமாளியாக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. பந்தங்களையும் சொந்தங்களையும் பாதுகாக்கக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு இருந்தால் கூட சனி பகவானும் கேது பகவானும் இருக்கிறதுனால செல்வ வாய்ப்புகள் நிறைஞ்சு காணப்படும். உங்களுடைய சுய புத்தியாலையும் பயபக்தியோடு உழைக்கக்கூடிய அந்த உழைப்பாலும் மிகப்பெரிய உயரத்தை சந்திக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் கடந்த காலங்களில் தவறவிட்ட அந்த வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்திக்கும் போது நிதானத்தையும் செயல்படும் பொழுது உறுதியையும் கடைப்பிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் BU. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதிகார பலமும் அதற்கும் மேலான ஒரு ஆறுதலும் அதற்கும் மேலான அனுகூலமும் அதற்கும் மேலான ஆதாயமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பை அல்லது மிகப்பெரிய பதவி உயர்வை அல்லது மிகப்பெரிய பணியிட மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்க பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து யோசித்து பேச முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகபாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட, அதாவது தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட உடல் ரீதியான வகையில் க்ஷேமங்கள் அதிகரிக்கும். பாயும் நோயுமாக உள்ளவங்க கூட அல்லது கடந்த காலத்தில் மருந்து மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் கூட விருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்க முடியும். கல்வி சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்குருணி விநாயகர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் CT. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாள தெரிந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் ராகு பகவானுக்கு இடம் கொடுத்த புதன் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக போதனையில் உள்ளவர்களும் மத போதனையில் உள்ளவர்களும் சக நன்மைகளை சக ஆதாயத்தை அல்லது புதிய பிரபலியத்தை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்பு இல்லாத குடும்பத்தில் ஆன்மீகம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சகஸ்திரலிங்கம். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் BT. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய உயர்வான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் மிகுதியாகும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். செங்கல் விற்பனையில் உள்ளவங்க, மணல் விற்பனையில் உள்ளவங்க, ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அள வைக்கவும் விள வைக்கவும் உலகில் 1000 பேர் இருந்தாலும்
வாழ வைக்க கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிகார நந்தி. அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் QZ. பற்றும் பாசமும் நேசமும் பக்குவமாய் அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் உறுதியோடு செயல்படக்கூடிய உண்மையான சூழ்நிலைகள் நன்மையாகவே அமையும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனதுக்கு பிடித்தவர்களிடம் மனதில் வட்டதையெல்லாம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்திவரதர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CE. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புத நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்ட வாலிபர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். இராணுவம் மற்றும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு கச்சிதமான பெருமைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் வாழ பழகுவது நன்று. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தாதேவி. அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியவான்களின் சந்திப்புகளும் பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் ஒற்றுமை மட்டுமல்ல குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவி குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பிள்ளை வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச நேர்மை கூட ஆழம் பார்த்து சோதிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி. அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் பம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால நல்ல நட்புகளை சந்திக்க முடியும். உப்புக்காகாத நட்புகள் தானாகவே விலகும். சாதாரணமான தொழிலில் உள்ளவர்கள் கூட, அதாவது குடும்பத்திற்கு தேவையான பொறுப்பான விஷயங்களை விற்பனையில் உள்ளவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். உதாரணமாக உணவுக்கு தேவையான பருப்பு முதல் காலுக்கு தேவையான செருப்பு வரை விற்பனையில் உள்ளவர்கள் கனமான வருமானங்களையும் தன லாபங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் குத்தி காட்டுபவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை விட பொறுத்து கொண்டு வாழ்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துர்கா கணபதி. அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DY. தேவையில்லாத மனோபயத்தை போக்கக்கூடிய இன்றைய அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் ஸ்கந்தாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்கந்தாய நம.
இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.